புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசை தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சிறப்பான முறையில் அம்மா அறிவித்த திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் தந்து வழிநடத்துகிறார்கள். சமீபத்திலே சொத்து வரி நம்முடைய உள்ளாட்சி துறைக்குட்பட்ட தமிழகத்திலே மாநகராட்சி பகுதிகள் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் சென்னை மாநகராட்சியில் 1998 பின்னரும் பிற மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் 2008 பின்னரும் சொத்து வரி சீராய்வு மேற்கொள்ளப்படவில்லை. சென்னை உள்ளிட்ட 15 மாநகராட்சிகள் 121 நகராட்சிகள் மற்றும் 528 பேரூராட்சிகள் 1/4/2018 முதல் சொத்து வரி சீராய்வு மேற்கொள்ளப்பட்டது. உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையிலே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 19/7/2018 அறிக்கை வெளியிடப்பட்டது. வாடகை இல்லாத சொந்த குடியிருப்பு கட்டடங்களுக்கு 50% மிகாமலும் வாடகை குடியிருப்பு கட்டடங்களுக்கு 100% மிகாமலும் பிற வகை கட்டடங்களுக்கு 100% மிகாமலும் சொத்து வரி உயர்த்த ஆணைகள் வெளியிடப்பட்டது. பின்னர் அரசு 26/7/2018 வாடகை மற்றும் வாடகை அல்லாத குடியிருப்பு கட்டடங்களுக்கு அனைத்துக்குமே சொத்து வரி 50% மிகாமல் உயர்வு செய்யப்படும் என அறிவித்தது. இதன் அடிப்படையிலே 1/4/2018 முதல் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் சொத்து வரி சீராய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. விரிவாக்கம் செய்யப்பட்ட 6 மாநகராட்சிகள் 4 நகராட்சி பகுதிகள் ஏற்கனவே இணைக்கப்பட்ட பகுதிகளில் முந்தைய நகர்ப்புற அமைப்பில் கோர் ஏரியா உள்ளது போன்று திருத்தப்பட்ட மண்டல அடிப்படை மதிப்பீட்டின்படி சொத்து வரி உயர்வு செய்து சொத்து வரி விதிக்கப்பட்டது. சென்னை மற்றும் கோவை மாநகராட்சி தவிர அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 1/4/2018 முன்பு குறைவான அளவீடு செய்யப்பட்ட கட்டடங்கள் மற்றும் சொத்து வரி குறைவாக விதிக்கப்பட்ட கட்டடங்களுக்கு மறு அளவீடு ரீமெஷர்மெண்ட் செய்யப்பட்டு சொத்து வரி மறு நிர்ணயம் செய்யப்பட்டது. இதனால் பல்வேறு தரப்பினரிடமிருந்து சொத்து வரி உயர்வினை குறைக்க கோரி பல்வேறு கோரிக்கைகளை மற்றும் ஆட்சேபனைகள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பெறப்பட்டு வந்தன. அதன் அடிப்படையில் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் கடந்த 8/7/2019 அன்று அறிவித்தவாறு உயர்த்தப்பட்ட சொத்து வரி சீராய்வு குறித்த மறுபரிசீலனை செய்யப்படும் என அறிவித்தேன். அப்போ மற்றெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு சீராய்வு பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ கூட திரும்ப வந்து முதலமைச்சர்கிட்டையும் செக்ரட்டரி எங்கிட்டெல்லாம் வந்து இல்லை சில மாநகராட்சிகள்லாம் அந்த சொத்து வரி வந்து அதிகம் பண்ணது கலெக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ முழுமையாக பல்வேறு கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையிலே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் உத்தரவின் பேரில் சட்டமன்றத்தில் ஏற்கனவே அறிவிப்பு செய்தபடி உயர்த்தப்பட்ட சொத்து வரி மறுபரிசீலனை செய்ய ஏதுவாக தற்போது ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அரசு நிதித்துறை முதன்மை செயலாளர் அவர்களின் தலைமையில் நகராட்சி நிர்வாக ஆணையர் உறுப்பினர் பேரூராட்சியின் இயக்குனர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் அடங்கிய உறுப்பினர்களை கொண்டு குழு தற்போது அமைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இக்குழு இக்குழு
மறுகணக்கீடு ரீமெஷர்மெண்ட் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைக்கப்பட்ட பகுதிகளில் திருத்தப்பட்ட மண்டல அடிப்படை மதிப்பீட்டின்படி உயர்வு செய்யப்பட்ட சொத்து வரி அதிகமாக உள்ளதென பல்வேறு குடியிருப்போர் நலச்சங்கங்கள், வணிகர் சங்கங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருடன் பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கை மீது ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அனுப்ப மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி உத்தரவு கிடங்க இன்றைக்கு எங்களுடைய துறை உத்தரவிட்டுள்ளது. கமிட்டி திரும்ப சொல்லணுமா? இல்லை சொல்லி போதும். நீங்கள் கமிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி போட்டோம், அதே போல் இல்லை இதை வந்து ரீமெஷன் பண்ண சொல்லி இந்த குழு போட்டிருக்கிறோம். அதே போல் அதுவரையில் 15 மாநகராட்சிகள், 121 நகராட்சிகள் மற்றும் 528 பேரூராட்சிகளில் சொத்து வரி சீராய்வுக்கு முன்னர், அதாவது 1/4/2018 அன்று செலுத்தி வந்த அதே சொத்து வரி தான் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் கட்டட உரிமையாளர்கள் செலுத்தினால் போதும். இப்போ வந்து அதுக்கு அரசாணை போட்டு நிறுத்தியாச்சு, குழு போட்டாச்சு. ஏற்கனவே கூடுதலாக செலுத்திய வரி அவருடைய சொத்து வரி கணக்கில் அடுத்த அரையாண்டுகளில் ஈடு செய்யப்படும். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்போ நம்ம வந்து 1/4/2018 முன்னால் என்ன வரி செலுத்தி அதே தான். இப்போ கூடுதலாக வந்து சில இடத்துல அவங்க உள்ளாட்சி அமைப்பில் செலுத்தி வாங்கியிருந்தாங்கன்னா அதை வந்து அப்படியே கணக்கில் அந்த வர வைக்க விடும். இந்த பழைய வரியே இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் உத்தரவுப்படி இந்த ஏற்றிய வரியை முழுமையாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு நம்முடைய அனைத்து உள்ளாட்சி பகுதிகளும், நம்முடைய 15 மாநகராட்சிகள், 121 நகராட்சி, 528 பேரூராட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியாக இதை பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கால வரையறைன்னு ஒரு வேகமாக குறுகிய காலத்தில் முடிச்சு தரணுங்கிறது தான். ஆமாம், வேகமாக முடிச்சு தருவதற்கு தான் போட்டுக்கோம். இல்லை கோரிக்கை நான் வந்து முன்னாடியே சட்டமன்றத்தில் வந்து அறிவிச்சிருந்தோம், அதை தேதி வாரியே சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகள் வந்து முதலமைச்சர் உடைய எல்லா அதிகாரிகளை அழைச்சி என்னை அழைச்சி ஒரு கூட்டத்தை போட்டு இப்படி பல்வேறு கோரிக்கைகள் வந்திருக்குன்னு சொல்லி போட்டு இந்த கமிட்டியை வந்து முதலமைச்சர் துறைக்கணும் போட்டிருக்கிறோம். இது பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து வச்சுது உங்களுக்கு தெரியும். அசம்பிளியில் நீங்களும் நிறைய பக்கம் கேள்வி கேட்டிருந்தீங்க, அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து போட்டிருக்குது. சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் நிறைய பேசினாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா போன இடத்துல நிறைய அந்த மனுக்கள் வந்தது. இது இன்னொரு பிரச்சனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நம்ம உயர்த்தப்பட்ட வரியும் கூட இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக வந்து இங்கே 98 வந்து 1998 தான் உயர்த்தணும் சென்னை மாநகராட்சி. அதே போல் மாநகராட்சி நகராட்சியில் 2008 தான் உயர்த்தணும், அதுக்கு பின்னால் நம்ம உயர்த்தலை. அப்புறம் இப்போ உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியும் நடந்து இப்போ வந்து அந்த கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆகவே இன்றைக்கு நம்ம வந்து அதுக்கு பின்னால் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அதனால் இதை வந்து நம்ம வந்து இப்போது நிறுத்தி வச்சு குழு ஆராய்ந்த பின்னால் இப்போ இதுக்கு மற்றபடி இதுக்கு நம்ம தேர்தலுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து இருந்துட்டு இருந்தது. இப்போது உயர்நீதிமன்றம் சொன்னதுனால அது எப்படி அதை வந்து எப்படி எவ்வளவு நம்ம குறைக்கலாம், மக்களுக்கு தகுந்த மாதிரி மக்கள் கோரிக்கை பல்வேறு கோரிக்கை சொல்லியிருக்காங்க, அவங்களே சஜஷன் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இவ்வளோ பண்ணா இவ்வளோ பண்ணுங்க. அப்போ நீங்கள் அடிக்கடி 98 2008 ரொம்ப காலம் எங்களுக்கு வந்து ரொம்ப கேப் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னு சரியாக இருக்குது அப்படின்லாம் பல்வேறு கோரிக்கை சொல்லியிருக்காங்க. ஆகவே இப்போ பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றமும் சில எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க, அதை அடிப்படையில் இந்த குழு ஆராய்ந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு